ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 18வது அத்தியாயத்தில் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்லோகம் 64, 65 ரெண்டு ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இந்த 64, 65 பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நாம் பார்த்த 63 ஒரு தடவை பார்த்துருவோம். 63 பார்த்துட்டு இன்றைக்கி 64, 67 பகவான் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். இப்போ இந்த 18வது அத்தியாயத்தில் நாம் நெருங்கிட்டு இருக்கிறது இந்த பகவத்கீதையோடைய கன்க்ளூஷன், அதாவது பகவத்கீதையோ கீதையோடைய முடிவு. அதனால தான் பிரபுபாதர் இதற்கு துறவின் பக்குவம்னு கொடுத்துருக்கார். நாம் இந்த 18 அத்தியாயங்கள் கேட்டாலும் அந்த 18வது அத்தியாயங்கள் மூலமாக பகவான் நம்மக்கிட்டேருந்து என்ன விரும்புகிறார் அப்படின்றத நாம் பார்க்குறோம். அதை சொல்கிறார் பகவான். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் மூலமாகவும் நமக்கு பகவான் வெளிப்படுத்தி கொண்டிருப்பது ஒரு அற்புதமான விஷயங்கள். அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை பூரணத்துவம் அடைந்து விடும். ஸோ அப்படி இந்த 64 பார்க்கறதுக்கு முன்னாடி 63 நேற்று பகவான் என்ன சொன்னார்னா, இவ்வாறு ரகசியமானதை காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன். இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய் அப்படின்னார். நான் உனக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கே, அதாவது எல்லாவற்றையும் எனக்கு நீ அர்ப்பணித்து விடு, என்னுடைய திருப்திக்காக செயல்படு, எனக்கு பக்தி தொண்டு செய்து விடு அப்படின்னு பகவான் எல்லாத்தையும் அவருக்கு அர்ப்பணமாக செய்ய சொன்னார் இல்லையா. அவருக்கு பக்தி தொண்டு செய்ய சொன்னார். அந்த பக்தி யோகம் என்றுமே பகவான் மனசில் நினைச்சு, அது ஒரு ரகசியத்தில் ரகசியமானது. இந்த மாதிரி ஒரு ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு விளக்கியில்லேன். பரமாத்மா பற்றி சொன்னார் பகவான். ஆக்சுவலாக இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்தில்னா, பரமாத்மா இதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்த சொன்னார். ஒன்று பிரம்மத்தை பற்றி சொன்னார், ஆன்மாவை பற்றி சொன்னார், பரமாத்மா பற்றி சொன்னார். பரமாத்மா இதயத்திலிருந்து உன்னை உன்னுடைய குணத்துக்கு ஏற்றாவால் நான் சொல்கிறத நீ கேட்கலனாலும் பரமாத்மா உன்னை செய்ய வச்சுருவார், பரமாத்மா தான் எல்லாரும் செய்கிறார் அப்படின்ற விஷயத்த சொன்னார். ஸோ ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றி சொன்னார். அதுதான் வந்து இங்கே, இவ்வாறு ரகசியமானதை காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன். இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய். இப்போ நான் சொல்லிட்டேன் உனக்கு ரகசியமானது ஆத்மான்றது சொன்னேன், அதை விட ரகசியமானது பரமாத்மான்றது சொல்லிட்டேன், அவரோட ஆணையம் கீழ் தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நீ உன்னுடைய மனசில் நல்லா கவனமாக சிந்திச்சு நீ செய்ய விரும்புவதை செய்ய அப்படின்னார். இப்போ 64 பகவான் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். சர்வ குஹ்ய தமம் பூயா ஷுணுமே பரமம் வச்சா இஷ்டோ சீமே திருடம் இது தத்தோ வக்ஷ்யாமி தே ஹிதம். 18வது அத்தியாயம் 64 ஸ்லோகம் பார்த்தோம். அதில் ஒவ்வொரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கலாம். சர்வ குஹ்ய தமம், எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான, பூயா மீண்டும் ஷுணு கேட்பாயாக, மே என்னிடமிருந்து, பரமம் மிகவும் உன்னதமான, வச்சா அறிவுரை, இஷ்டசி நீ பிரியமானவன், மே எனக்கு, திருடம் மிகவும் இது இவ்வாறு, ததா எனவே, வக்ஷியாமி கூறுகின்றேன், தே உனது ஹிதம் நன்மைக்காக. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் அறிஞர் பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு பார்க்கலாம். நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான, எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். இது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக. போன ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்லிட்டாரு, அப்பா ஆன்மாவை உணர்வது ஒரு ரகசியம், அந்த ரகசியத்தை சொல்லிட்டேன். அதை விட ரகசியமான பரமாத்மா, ஹிருதயத்தில் பரமாத்மா இருக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டேன். நீ ஒரு கருவி மட்டுமே, அது மிக மிக ரகசியம், ரகசியத்திலும் ரகசியம், இதை சொல்லிட்டேன். சொல்லிட்டு பகவான் என்ன சொன்னார், இப்போ நான் சொன்னதெல்லாம் நீ நல்லா யோசிச்சு உன்னுடைய விருப்பத்துக்கு செய்யின்ட்டார். ஆனாலும் பகவானுக்கு அர்ஜுனனை விட்டு கொடுக்க முடியல, ஏன்னா அவன் நண்பனாக இருக்கிறனால. ஒருவேளை தப்பான விஷயத்தை தேர்ந்தெடுத்துட்டா உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யுன்னு சொன்னேன், சரி நான் சண்டை போடலன்னு போயிட்டா. ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த சுதந்திர பகவான் கொடுக்கிறார். இருந்தாலும் அவர் தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய கருணையால் காக்கிறார், அவர் விட்டு கொடுக்கறது கிடையாது. அதனால இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், ஆன்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் சொன்னது ரகசியம், ரகசியத்தில் ரகசியம். நீ எனக்கு ரொம்ப பிரியமான நண்பன்றனால என்னுடைய அறிவுரைகளில், இது வரைக்கும் நான் சொன்ன அறிவுரைகளிலேயே மிகவும் உன்னதமான, எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். நான் நீ இஷ்டத்துக்கு செய்யின்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப பிரியமான நண்பன், அதனால் இது வரைக்கும் நான் உனக்கு என்னெல்லாம் உபதேசங்கள் கொடுத்தனோ அந்த உபதேசங்கள்லேயே ரொம்ப ரொம்ப உன்னதமான, எல்லாத்த விட மிக மிக ரகசியமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன் அப்படின்னா,
ஆத்மா பரமாத்மாக்கு மேல பகவான் ஒரு ஒரு ஞானத்தை சொல்ல போறார். அத சொல்லி இருக்கார். இப்ப மறுபடியும் இங்க சொல்றார். பகவான் சொல்லாம இல்ல, சொல்லிட்டார். அதனால தான் சொல்றார், என்னுடைய உபதேசங்களில் என்னுடைய அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான, நான் உனக்கு கொடுத்த அறிவுரைகளில் மிகவும் உன்னதமான, எல்லாவற்றிலும் மிக மிக ரகசியமான அந்த ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். அந்த மாதிரியான ஒரு ரகசியமான மிகவும் உன்னதமான ஞானத்தை இப்ப நான் உனக்கு சொல்ல போறேன். இது உனது நன்மைக்காக என்பதால் என்னிடமிருந்து கேட்பாயாக. இது உன்னுடைய நன்மைக்காக நான் சொல்றேன், அதனால் நீ கேளு. பகவான் உன் விருப்பப்படி இப்ப நம்ம குழந்தைகிட்ட சொல்லுவோம் இல்லையா, அதை கோவப்பட்டப்பா உன் இஷ்டத்துக்கு செய்யலாம் அப்படின்னு. இருந்தாலும் அந்த குழந்தைய நாம யார் மூலமாவது அவன் கரெக்டாக தான் செய்யறானு பார்த்துப்போம், இல்லை மறுபடியும் அறிவுரை சொல்லுவேன், இல்லைப்பா பண்ணாத பாதை அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் அர்ஜுனனை வந்து, நான் உனக்கு சொல்லிட்டேன் ரகசியமான விஷயமான ஆன்மாவை பற்றி சொல்லிட்டேன், இன்னும் ரகசியமான விஷயமான ஹிரதயத்தில் கூட பரமாத்மாவை பற்றி சொல்லிட்டேன், இப்போ நீ எல்லாத்தையும் சிந்திச்சு உற்பப்படி செய்யின்னு சொன்னாலும் இங்கே இல்லை, நீ என்னுடைய பிரியமான நண்பன், என்னுடைய அறிவுரையிலே ரொம்பவும் உன்னதமான மிக 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 ரகசியமான ஞானத்தை இப்போ நான் உனக்கு சொல்கிறேன், இது உன்னுடைய நன்மைக்காக நான் சொல்ல போகிறேன், அதனால் கவனமாக கேளு, என்னிடமிருந்து இதை கேளு அப்படின்னு பகவான் சொன்னார். என்ன அந்த ரகசியமான ஞானம்ன்றது நம்ம அடுத்து ஸ்லோகத்தில் இப்போ பார்க்கலாம். 18வது அத்தியாயம் 65வது ஸ்லோகம், ரொம்ப 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 முக்கியமான ஸ்லோகம். மன்மனா பவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கலாம். மன்மனா என்னை பற்றி எண்ணிக்கொண்டு, பவா ஆவாயாக, மத் பக்தா எனது பக்தனாக, மத்யாஜி என்னை வழிபட்டு, மாம் என்னிடமே, நமஸ்குரு வணக்கங்களை சமர்ப்பிப்பாயாக, ஏவ நிச்சயமாக, ஏஷ்யசி வருவாய், சத்தியம் உண்மையாக, தே உனக்கு பிரதிஜானே வாக்குறுதி அளிக்கிறேன், பிரியா பிரியமானவனாக, அசி நீ இருக்கிறாய், மே எனக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: எப்பொழுதும் என்னை பற்றி நினைத்து, எனது பக்தனாக ஆகி, என்னை வழிபட்டு, உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக, இவ்வாறு நீ என்னை வந்தடைவாய் என்பதில் ஐயமில்லை, நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கிறேன். இதுதான் பரம 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 ரகசியம். ஆத்மாவை பற்றி சொன்னது ரகசியம், பரமாத்மாவை பற்றி அடுத்த நிலையான பரமாத்மாவை பற்றி சொன்னது அடுத்த நிலையில் உள்ள ரகசியம். இங்கு பகவான் தன்னை பற்றி சொல்கிறார், பகவானை பற்றி, முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை பற்றி சொல்கிறார். இது பரம 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 ரகசியம். இன்னொன்று என்ன சொன்னார் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில், நான் சொன்ன அறிவுரையிலே உன்னதமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பகவான் வந்து மத்யாஜி அப்படின்னு 14வது மன்மனா அப்படின்னு 9வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் பகவான். என்னை மட்டுமே என்ன அப்படின்னு, என்னை மட்டுமே, அந்த வார்த்தை ரொம்ப ஏக்கம்னு அந்த சொல்ற வாக்குற வார்த்தை ரொம்ப 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 முக்கியம். என்னை மட்டுமே நினைவு 9வது அத்தியாயத்திலே சொல்லிட்டார். ஸோ அந்த உபதேசத்தோடைய இன்னொரு நிலையை பகவான் இங்கே சொல்றார். என்ன சொல்றார்? எப்பொழுதும் என்னை பற்றி நினைத்து, நீ பகவானையே எப்பவும் நினைச்சிட்டு இருக்கணும். எப்படி பகவானை நினைக்க முடியும்? பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நித்தியப்படி நாம ஒவ்வொரு நாளும் சொல்வதன் மூலமாக, இந்த மந்திரம் ஒவ்வொரு நாளும் பகவானை மனதில் நினைத்து உச்சரிப்பதன் மூலமாக, பகவானுடைய கதைகளை கேட்பதன் மூலமாக, பகவத்கீதையை படிப்பதன் மூலமாக, ஒவ்வொரு க்ஷணமும் நாம் பகவானை நினைத்து கொண்டே இருக்கிறோம். இல்லையே, நான் வந்து வேலைக்கு போக வேண்டியிருக்கே, என்னுடைய மற்ற காரியங்களையும் நான் செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னா அதுலேயும் பிரச்சனை இல்லை. பகவான் என்ன சொல்கிறார்? நீ என்ன காரியம் செஞ்சாலும் அதுக்கு எனக்கு அதை எனக்கு அர்ப்பணமாக செஞ்சிரு. நீ வேலைக்கு போக வேண்டியிருக்கும், வேலைக்கு செய்ய வேண்டியிருக்கும், அங்கே மனிதர்களை பார்க்க வேண்டியிருக்கும், மனிதர்களை பார்த்து அவங்ககிட்ட போய் ஒட்டி அவன் பழக்கத்தை நீ எடுத்துக்காத, உன் பழக்கத்தை அவனுக்கு கொடு, பகவானை பற்றி அங்கேயும் பேசு. என்ன காரியம் நடந்தாலும் ஒரு உதாரணமாக நீ வந்து உன்னுடைய அறிவை வந்து உலக நிகழ்ச்சிகள்லையும் செய்திகள்லையும் அறிவியல்லையும் கணிதத்திலையும் இந்த உடல் சம்பந்தப்பட்ட என்ன சொல்றது இந்த மெடிசன்லையும் உன்னுடைய ஞானத்தை நீ இன்னொருத்தனுக்கு சொல்லாம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் பகவானை சம்பந்தப்படுத்தியே பேசு. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண உணவு பிரசாதத்தை சாப்பிடு. உன்னுடைய குழந்தைகளுக்கும் இதை எடுத்து சொல்லு. இப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ வந்து எப்பவுமே 24 மணி நேரம் பகவானை நினைத்து கொண்டு இருக்க முடியும். ஸோ அதுக்கு பிரதானம் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்றது. ஸோ இப்படி பகவான் சொல்கிறார், எப்பொழுதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாகி. நீ பகவானை நினைச்சாதான் பக்தன். நானும் பக்தனா, எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் சார். நிறைய பேர் சார், நான் எப்பவுமே மனசில் அவரை நினச்சிட்டே இருப்பேன் சார், சொல்லிகிட்டே இருப்பேன் சார். அப்படிலாம் இல்லை, அதுக்கு ஒரு வரமுறை இருக்குது.
இத்தனை இத்தனை விஷயங்கள் இவ்வளவு நாள் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் பகவான்கிட்ட. அது பாசுரங்களானாலும் சரி, திருமந்திரம் உச்சாரணம் ஆனாலும் சரி, எது ஆனாலும் சரி, நான் நினைக்க தூங்கும் போது சொல்லுவேன், எழுந்துக்கும் போது சொல்லுவேன் அப்படின்னு பல பேர் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது, நீ அதை சொல்லித்தான் ஆக வேண்டும். ஸோ எப்பவுமே பகவானை அப்படி இருந்தால் தான் நீ பகவானுக்கு பக்தனாக முடியும். பகவானுக்கு பக்தனானா அடுத்து என்ன பண்ணுவேன், பகவானை வழிபட வேண்டும். நானும் பக்தன் சும்மா விட்டுறக்கூடாது. உன்னுடைய வீட்டில் நீ பகவானுடைய விக்கிரகத்தையோ இல்லை இல்லை பகவானுடைய அந்த புகைப்படத்தையோ பகவானுடைய அந்த வரைபடத்தையோ வைத்து பகவானை வழிபட வேண்டும். எந்த ரூபத்தில் வழிபடணும் அது ரொம்ப முக்கியம். பகவானுக்கு என்ன சொல்கிறார், என்னைன்னு சொல்கிறார். கிருஷ்ணர் கையில் புல்லாங்குழலோடு நிற்கிறார் அர்ஜுனனுக்கு முன்னாடி. அந்த புல்லாங்குழல் ரூபத்தில் அதுக்கு பேர் ஷியாம சுந்தர ரூபம்னு பேர். பகவான் புல்லாங்குழலை கையில் ஏந்திருக்கக்கூடிய ரூபத்திற்கு பேர் ஷியாம சுந்தர ரூபம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் ரூபம்தான் அந்த ஷாமசுந்தர ரூபம். உனக்கு கொடுக்காத விஷயங்களே கிடையாது. அந்த ஷாமசுந்தர ரூபத்தில் நீ மட்டும் உன்னுடைய தியானத்தை நிறுத்திட்டினா அதுக்கப்புறம் ஒரு ரூபமே கிடையாது. அதனாலதான் பகவான் வந்து அர்ஜுனன் வந்து பகவானுடைய விஸ்வரூபத்தை இந்த விராட்ட ரூபத்தை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது பகவான் விஸ்வரூபத்தை காமிக்கிறார். இந்த விஸ்வரூபத்தை பார்த்தோன்னா பயம் வருது அவருக்கு. இந்த உலகமாக பகவான் எப்படி இருக்கார், எல்லாமே பகவானுடைய உடம்புக்குள்ள வாயில போய் எல்லாமே அந்த அழிவு நோக்கியும் போய்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பயந்து போய், இல்லை இல்லை பகவானே என்னால் இதை பார்க்க முடியல, உங்களுடைய நான்கு கை ரூபத்தை காட்டுங்க. அப்போ விஷ்ணு ரூபத்தை காட்டுற நான்கு கை சங்கு சக்கர கதா பத்மத்தோட விஷ்ணு ரூபத்தை காமிக்கிறார். அப்போ அவருடைய மனசு முழுமையா சரியாகலை. அதனால பகவான் அவருடைய மனசை சாந்தப்படுத்த தன்னுடைய இரண்டு கையில் புல்லாங்குழல் ரூபமான ஷியாம சுந்தர ரூபத்தை காமிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து மனசுல திருப்தி ஏற்படுது, அமைதி ஏற்படுது. அப்படி ஒரு உன்னதமான ரூபம் அந்த ஷியாமசுந்தர ரூபம். ஸோ ஒரு கிருஷ்ண பக்தனாக இருப்பவன், ஹரிபக்தியில் உயர்ந்த நிலையில் இருப்பவன், இந்த அர்ஜுனன் எப்படி தன் கண் முன்னாடி பகவானை அந்த புல்லாங்குழல் ஏந்தி கிருஷ்ண ரூபத்தில் பார்த்தாரோ அதே ரூபத்தில் தியானம் செய்ய வேண்டும், அதே ரூபத்தில் ஸ்மரிக்க வேண்டும், அதே ரூபத்தை மனதில் நினைத்துக் கொண்டு ஹரிநாமத்தை சொல்ல வேண்டும், அதே ரூபத்தை வழிபட வேண்டும். இந்த முட்டாள்தனமா எவனோ ஏதோ ஒரு கர்மயோகியோ எவனோ ஒரு மடையன் சொன்னதை வச்சு புல்லாங்குழல் கையில வச்சிருந்தா கிருஷ்ணர் எல்லாத்தையும் ஊதி தள்ளிடுவான்னு முட்டாள்தனமா கிருஷ்ணரை புல்லாங்குழல் இல்லாம வழிபடக்கூடியவர்கள் எல்லாம் மடையர்கள், முட்டாள்கள். ஏன்னா பகவான் ஊதி தள்ளுவார் தான், எதை ஊதி தள்ளுவார், உன் மனசில் இருக்கக்கூடிய அழுக்க ஊதி தள்ளுவார், உன் மனசில் இருக்கக்கூடிய அனர்த்தங்களை ஊதி தள்ளுவார், உன் மனசில் இருக்கக்கூடிய ஜென்ம ஜென்மாந்திரமா இருக்கக்கூடிய அந்த வாசனையை ருச்சியை ஊதி தள்ளுவார். இதெல்லாம் ஊதி தள்ள வேணாம், இது அப்படியே இருக்கட்டும். நான் பல ஜென்மம் எடுக்கிறேன், நாயா பிறக்கிறேன், நரியா பிறக்கிறேன், இந்திரனா பிறக்கிறேன், சந்திரனா பிறக்கிறேன், சொர்க்கத்துக்கு போறேன், எல்லாம் அனுபவிக்கிறேன், திரும்பி இங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா நீ முட்டாள் தானே. பகவான் உனக்கு சொல்றாரு, நேரடியா சொல்ற, கிருஷ்ணர் சொல்ற, மன்மனா மத் பக்தோ, மன்மனா பவ மத் பக்தோ, மத்தியாஜி மாம் நமஸ்குரு அப்படின்றார். நீ என்ன மனசுல நெய், இந்த புல்லாங்குழல் கையில் ஏந்திய இந்த கிருஷ்ணர் என்னை இந்த இந்த கோலத்தில் என்னை மனதில் நினைத்துக்கொள், என்னை வழிபடு, எனக்கு பக்தனாகுன்னு சொல்றாரு. அது இல்லாம புல்லாங்குழல் கையில வச்சிருந்தா ஊதி தள்ளிடுவான்னு சொன்னா இதை விட ஒரு முட்டாள்தனத்தை உலகத்துல எங்க பார்க்க முடியும், எந்த சம்பிரதாயத்துல இப்படி சொல்லுது, எந்த மதம் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய முழுமுதற் கடவுளை இப்படி பேசும், நம்மளுடைய ஆட்கள் மட்டும்தான் அப்படி பேசுவாங்க. காரணம் ஞானம் இல்லை. பிரச்சனை என்னன்னா மற்ற மதத்துலலாம் வந்து நிறைய விஷயங்கள் இல்லை, ஒரு சிம்பிளாக தான் இருக்கு, சின்னதாக இருக்கு, அவ்வளோதான். கிறிஸ்துவத்தில் வந்து ஒரு ஜீசஸ் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் உயிர், மற்றதெல்லாம் உயிர் இல்லை அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் பின்னாடி அவர் ஃபாலோ பண்ணவங்க எழுதிட்டு போயிட்டாங்க. அங்கே ரொம்பலாம் ரொம்ப டீட்டெயில்டாக கிடையாது. அதே மாதிரி குரான்னு எடுத்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாம் கிடையாது. இப்போ வந்து பிரம்மாவிலேருந்து வந்து பிரம்மா வந்து பிரஜாபதியை படைக்கிறாரு, அப்புறம் வந்து மனுவை படைக்கிறாரு, இப்படிலாம் மண்ணில் ஒரே சிம்பிள் ஆதா மேவால் அவங்ககிட்ட வந்து இங்கே ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. 33 கோடி தேவர்களை பற்றின டீட்டெயில் இங்கே இருக்குது. 33 கோடி தேவர்களுக்கும் ஒவ்வொரு புராணங்கள் இருக்கு. வியாசர் எழுதிட்டார், எல்லாத்தையும் எழுதிட்டார். 18 புராணம் எழுதியாச்சு, 108 உபநிஷத்தை எழுதியாச்சு, பிரம்மசூத்திரம் எழுதியாச்சு, வேதத்தை நாளா பிரிச்சாச்சு. இவ்வளோ டீட்டெயில் கொடுத்தனால மக்கள் ஒவ்வொருத்தரும் குழம்பி போயிட்டான். அவர் ஒன்றும் கிடையாது, எதுல ஃபோக்கஸ் பண்றதுனே தெரியல. அதைதான் பகவான் இங்க சொல்றார், இது வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த அறிவுரை எல்லாம் ரகசியம். என்ன பிரம்மன் ஆத்மாவை உணர்ந்த ஞானி என்ன சொல்றான், இதுதான் டாப் மோஸ்ட், ஆத்மா உணர்வது பிரம்மனை உணர்வது தான் டாப் மோஸ்ட், அங்கே நின்றுறான். அடுத்து பகவான் என்ன சொன்னார், அடுத்து மிக மிக ரகசியம் பரமாத்மாவை சொன்னார். யோகி என்ன, யோகி என்ன நினைக்கிறாரு, பரமாத்மாவை ஹிருதயத்தில் தியானம் பண்ணோன்னா பரமாத்மா தான் டாப் போஸ்ட், அங்கே நின்றுறாரு. ஆனால் இதை தாண்டி ஒரு பக்தன் மட்டும்தான் பகவானை அந்த ஷியாமசுந்தர ரூபத்தில் புல்லாங்குழல் கையில் ஏந்திய ரூபத்தில் பகவானாக தரிசனம் செய்ய வருகிறான். அந்த தரிசனம் யாருக்கு கொடுப்பார், எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். பகவான் என்ன சொல்கிறாருங்க,
உனது அதாவது எப்பொழுதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. நீ எல்லா உன்னுடைய ஸ்துதியையும் எல்லாத்தையும் எனக்கு சமர்ப்பி, உன்னுடைய வேண்டுதலை எனக்கு சமர்ப்பி. என் மேல ஃபோக்கஸ் ஆயிரு, சும்மா அங்க அங்க அங்கங்க அலையாத, ஒரே இடமா ஃபோக்கஸ் ஆயிரு என் மேல. இவ்வாறு நீ என்னை வந்தடைவா என்பதில் ஐயமில்லை. இந்த மாதிரி பக்தி யார் பண்றாங்களோ, யார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மனசுல நினைச்சு அவருடைய நாமத்தை எப்பவும் சொல்லி அவரை வழிபட்டு அவருக்கு பூர்ண தன்னுடைய வணக்கங்களை எல்லாம் அவருக்கு சமர்ப்பிக்கிறார்களோ, இந்த மாதிரி பக்தி செய்யக்கூடியவர்கள் பகவானை வந்தடைவார்கள் என்பதில் ஐயமில்லைன்ட்டார். நீ என்னை வந்தடைவா என்பதில் ஐயமே இல்லை. நீ எங்கேயும் யோசிக்க வேண்டாம், யாருக்கிட்டையும் போக வேண்டாம். முக்திக்காக, என்னை தவிர வேற யாரும் முக்தி கொடுக்க முடியாது. புள்ள அவங்கள வச்சு பூஜை பண்ணிட்டா எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டு வர அமங்கலம் வந்துடலாம். எவன் எந்த மடையன்னு சொன்னானோ அவனுக்கு தான் அமங்கலம் ஏற்படும். ஆனால் பகவான் சொல்றதை நாம கேட்கணும். என்ன சொல்ற, என்ன இந்த என்ன இந்த ரூபத்தில் என்னை நீ மனதில் நினைக்க வேண்டும். இவ்வாறு நீ படிபட்டனா பகவான் நாமத்தை சொன்னா என்னை வந்து அடைவா என்பதில் ஐயமில்லை. இதை எதனால பகவான் சொல்றாரு, எல்லாருக்கும் சொல்லல, என்ன சொல்றாரு, நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கிறேன், இந்த வாக்குறுதியை நான் உனக்கு கொடுக்கிறேன்றார் பகவான். அர்ஜுனன் மூலமா அந்த வாக்குறுதியை தன்னுடைய பக்தர்களுக்கு பகவான் கொடுக்கிறார். வேற யார் கொடுக்க வேண்டிய வாக்குறுதி நமக்கு தேவை? அரசியல்வாதிகள் கொடுக்க வேண்டிய வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா? இல்லை ஒரு 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 மனிதர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியெல்லாம் எப்போ வேணால் மாறும். ஆனால் பகவான் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி கொடுக்கிறார்? நீ என்ன இந்த ஷாமசுந்தர ரூபத்தில் மனசில் நினை, என்ன நினைச்சிட்டே இரு, எனக்கு பூஜை பண்ணு, வழிபாடு பண்ணு, என்ன ஸ்துதி பண்ணு, என்ன உன் மனசில் நிறுத்து, நீ என்ன வந்து சேருவ. இது நீ எனக்கு பிரியமான நண்பன்றனால உனக்கு நான் சொல்றேன். இந்த வாக்குறுதி, இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கிறேன், நான் இந்த சத்தியத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். இதுதான் பரம 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 ரகசியம். இதுக்கப்புறம் பகவான் என்ன சொன்னார், என்னை நினைச்சுக்கோ, என்னை பக்தனா மாறு, என்னை வழிபடு, உன்னுடைய வணக்கங்களை எனக்கு சமர்ப்பின்னு சொல்லிட்டார் இல்லையா. அடுத்த ஸ்லோகத்தில் இந்த விஷயத்துக்கும் அடுத்த நிலை இப்படிலாம் செஞ்சா, யார் பகவானை மனசில் நினைச்சு பகவானுக்கு பக்தனாகி பகவானை வழிபட்டு பகவானுக்கு தன்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறாங்களோ அவங்க வைகுண்டத்துக்கு போவாங்கன்னு சொன்னார் பகவான். என்னுடைய இடத்துக்கு என்னை வந்து அடைவான்னு அதில் ஐயமே இல்லைன்ட்டார், வாக்கு கொடுக்குறேன்ட்டார். இதோடைய இறுதி என்னன்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். இதுதான் பகவத்கீதையுடைய சாரம். தயவு செஞ்சு இது எல்லாரும் ஆழமாக மனசில் நினச்சிக்கிட்டோம். ஃபோக்கஸ் வாசுதேவன் மேலே இருக்கணும், கிருஷ்ணர் மேலே இருக்கணும். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிமத் பகவத்கீதா கீஜ ஜகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கீஜ குருதேவ் கீஜ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத்சத்.